வணக்கம் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் இருக்கணும். எல்லாருடைய ஆசையும் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த பதிவில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும், பயன்பெற முடியும். சரி, இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பார்க்கலாங்களா? ஓ வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அவிட்டம் நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் 10வது ராசியாகிய மகர ராசியில் 1-2 பாதமும், காலச்சக்கரத்தின் 11வது ராசியாகிய கும்பராசியில் 3-4 பாதமும் உள்ளது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. அதன் பிறகு ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு திசைகள் வரிசையாக வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அதற்கேற்றபடி உங்களுக்கு ராகு திசையிலோ அல்லது குரு திசையிலோ திருமணம் நடக்கலாம். மேற்சொன்ன கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கொண்டிருக்கும் தொடர்புக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தே உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும். எப்படிப்பட்ட மனைவி அமைவால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, திருமணம் அப்படின்னா என்ன, அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதன் மூலம் தாம்பத்திய சுகமும் சந்ததியும் கிடைக்கப் பெறுகின்றான். தான் திருமணம் செய்த பெண்ணையும் சந்ததிகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது. தனது மனைவி மற்றும் சந்ததியுடன் வாழ்வது இனிய இல்லறமாகும். இல்லறம் என்பதை நல்லறம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கணவன் மனைவி இருவருக்கும் நல்லறமாகிய இல்லறத்தை காக்கும் பொறுப்பு உள்ளது. அறவழியில் பொருளை சம்பாதித்து இல்லறத்தை காப்பது கணவனின் பொறுப்பு ஆகும். நற்பண்புகள் மற்றும் தன் கணவனின் வருமானத்திற்கு தக்கபடி இல்லறத்தை நடத்துவது மனைவியின் பொறுப்பு ஆகும். திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லற இயலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளது போல் கணவன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கு மனைவி என்பவள் வாழ்க்கையின் கடைசி வரை வரக்கூடிய முக்கியமான உறவு ஆவாள். கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையின் சரிபாதி ஆவார்கள். அதனால்தான் சிவசக்தி ரூபத்தை, அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள். இப்படி வாழ்க்கையின் சரிபாதியாக அமையக்கூடிய மனைவி என்பவள் நற்பண்புகள் நிறைந்தவளாகவும் நன்மக்களை பெற்றெடுப்பவளாகவும் இனிய இல்லறத்தை சிறப்படையச் செய்பவளாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனைவியை அடைய பெற்ற கணவன் மிகச்சிறந்த பாக்கியசாலி ஆவான். இல்லறம் அவனுக்கு சொர்க்கமாகும். திருஅருட்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லியிருக்கிறார். மோட்ச வீட்டின் திறவுகோலாகிய இந்த ஜீவகாருண்யத்தை இல்லறத்திலிருந்து கடைபிடிக்கும் போது மோட்ச வீட்டின் கதவு திறக்கப்பெற்று இறைவனின் சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள். இல்லறத்தின் சிறப்பினை திருக்குறள் மூலம் நாம் அறியலாம். அப்பெல்லாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் பெண்ணு பார்க்கும்போது, பெண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கேட்டு பெண் வீட்டாரை கசக்கி பிழிஞ்சாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறதெல்லாம் அன்னைக்கு பெண் வீட்டார் பயந்துக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கதையே மாறி போச்சு. எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாவது பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா மாப்பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காது. அவன் காலம் முழுதும் பிரம்மச்சரியாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரதட்சணையெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா சட்டப்படி வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் குற்றமாகும். அதனால் இப்போ வரதட்சணை கொடுத்தலாம் யாரும் திருமணம் பண்ணுறதில்ல. இன்றைய காலகட்டங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனின் எதிர்பார்ப்பு, தனக்கு வரக்கூடிய மனைவி அழகாக இருக்க வேண்டும், ஸ்லிம்மாக இருந்தால் பெட்டர், அதாவது மெலிந்த உடல்வாக இருந்தால் பரவாயில்ல,
படித்த பொண்ணாக இருக்கணும், அதுவும் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் இன்னும் நல்லது. குறிப்பாக எதிர்த்து பேசி வாக்குவாதம் செய்து சண்டை செய்யாமல் அமைதியான குணமுள்ள பெண்ணாக இருக்கணும். தன்னுடைய பெற்றோரை அனுசரித்து செல்லக்கூடிய பெண்ணாக இருக்கணும். இதைத்தான் இன்னைக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறாங்க. மேற்சொன்ன எல்லா நல்ல அமைப்புகளும் பொருந்திய ஒரு பெண் உங்களுக்கு கிடைத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து மகிழ்ச்சியான இல்லறத்தை நடத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அழகாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். இந்த ஏழாம் பாவசப்படு நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பெண் ராசிகளை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மிகவும் அழகாக இருப்பாங்க. மேற்சொன்ன பாவங்களுக்குரிய கிரகங்களாக சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் வராமல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அழகிய சிவந்த நிறமேனியுடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அழகாக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு பிரகாசமான முக அமைப்பு இருக்கும், வசீகரமான முக அமைப்பு இருக்கும். அவங்க சிரித்தா அழகிய பல்வரிசை தெரியும், கன்னத்தில் குழிவிலும் அழகிய நீண்ட கருங்கூந்தல் உடையவர்களாக இருப்பாங்க. அண்ணன் நடை மெல்லிய இடை கொண்டவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்குவாங்க. விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த தேவதை போல காட்சி கொடுப்பாங்க. சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு அழகிய பெண்ணை மனைவியாக அடைந்து சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்துவீங்க. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி படித்த பெண்ணாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு திசையோ அல்லது குரு திசையின் ஆரம்ப காலகட்டங்களோ உங்களுக்கு கல்வி பயிலக்கூடிய காலமாக இருக்கும். இதே காலங்களில் தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கும் கல்வி பயிலக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்குரிய கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல கல்வி கற்றிருப்பாங்க, அதுவும் உயர்கல்வி கற்றிருப்பாங்க. உயர்கல்வி கற்று பட்டம் பெற்றிருப்பாங்க. நன்றாக உயர்கல்வி கற்று பட்டம் பெற்ற ஒரு பெண்ணை மனைவியாக அடையக்கூடிய பாக்கியசாலியாக நீங்கள் திகழ்வீங்க. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி சம்பாதிப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய திருமண காலங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய உத்தியோகஸ்தானத்திற்கு சாதகமான அமைப்பில் இருக்கணும். இது மாதிரி ஒரு சாதகமான நல்ல அமைப்பில் கிரகங்கள் இருந்து திசைகளை நடத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகமுடையவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எட்டாம் பாவசப்பாடு நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர கிரகங்கள் 4, 8, 12 பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கௌரவமான உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோக அமைப்பு உடையவர்களாக இருப்பாங்க. ரிட்டையர் காலம் வரைக்கும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புள்ள பெண்ணாக இருப்பாங்க. இது மாதிரியான பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேன்மேலும் உயரும். கௌரவமான வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பெண்ணை மனைவியாக அடைந்து செல்வ செழிப்புடன் சந்தோஷமா இல்லறத்தை நடத்துவீங்க. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அபிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய திருமண காலங்கள்லையும் சரி அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள்லையும் சரி நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய லக்னத்திற்கு சாதகமான அமைப்பில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மனைவியினுடைய திருமண காலங்கள்லையும் சரி அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள்லையும் சரி நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்குரிய கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு சாதகமான அமைப்பில் இருக்கணும். மேலும் இருவருடைய லக்னமும் நட்பு லக்னமாக இருக்கணும். இது மாதிரி நல்ல அமைப்பில் இருந்து கிரகங்கள் தசைகளை நடத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்கள் இருவரும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நடத்துவீங்க. அறிவாற்றல், மனோதிடம், செல்வ வளம், சுறுசுறுப்பான மனநிலையை கொண்ட உங்களை உங்களுக்கு வரக்கூடிய மனைவி திருமணத்திற்கு பிறகும் உங்களை காதலிப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்போதும் உங்ககிட்ட சிரித்த முகத்துடனே பழகுவாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருப்பாங்க.
நீங்க விரும்பக்கூடிய உணவு வகைகளை ஆசையாக சமைத்து அன்புடன் பரிமாறுவாங்க. நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உங்க பக்கத்திலேயே உட்காந்துருப்பாங்க. நீங்க சாப்பிட்டு முடித்தவுடன் தாம்பூலத்தை மடித்து கொடுப்பாங்க. உங்களுடைய உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை கொள்வாங்க. வார வாரம் உங்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பாங்க. காலையில் நீங்கள் எழுந்தது முதல் இரவு படுக்க போகும் வரை உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அதை எல்லாத்தையும் அவங்களே முன்னின்று பூர்த்தி செய்வாங்க. இன்முகத்துடன் உங்களுக்கு சேவை செய்வாங்க. அவங்க செய்கிற சேவையை கண்டு நீங்கள் ஆனந்தம் அடைவீங்க. நேரங்காலம் பார்க்காம உழைக்கிற உங்களுக்கு நேரங்காலம் பார்க்காம உங்கள் மனைவி உபசரிப்பாங்க. உங்கள் அம்மா அப்பாவை நல்ல விதமாக கவனிச்சுக்குவாங்க. அவங்க மேலே அதிக அக்கறை கொள்வாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அனுசரித்து போவாங்க. குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் காதுக்கு வராமல் அவங்களே தீர்த்திடுவாங்க. குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுவாங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளியே தெரியாமல் பார்த்துக்குவாங்க. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதை கண்டு அவங்க மனம் கலங்க மாட்டாங்க. மேலும் அது மாதிரியான பிரச்சனை வராமல் பார்த்துக்குவாங்க. பிரச்சனைகளை சமாளிப்பதில் கை தேர்ந்தவராக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இருப்பாங்க. நீங்கள் சில நேரம் அதிகாரம் செய்தாலும் உங்களை அன்பால் கட்டி போட்டுடுவாங்க. கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசினாலும் உங்களை இனிமையான சொற்களால் சாந்தப்படுத்துவாங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை உங்கள் மனசு புண்படாத வண்ணம் எடுத்து சொல்லி திருத்துவாங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கண்டு உங்கள் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வராது. அதே மாதிரி அவங்க உங்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் நடந்துக்குவாங்க. எந்த விஷயமானாலும் உடனுக்குடன் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவாங்க. அவங்க தேவையில்லாத எந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத எந்த ஒரு பொருளையும் வாங்கி முடக்க மாட்டாங்க. அவங்க செலவு செய்தால் அது நியாயமானதாகத்தான் இருக்கும். குடும்ப தேவையாக இருந்தாலும் சரி, பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, முன்னதாகவே உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. வருமுன் உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக நடந்துக்குவாங்க. சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனைகளால் தடுமாறும் பொழுது உங்களுக்கு மந்திரியாக இருந்து ஆலோசனை சொல்லுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியாக இருப்பதை கண்டு முழு குடும்ப பொறுப்பையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுவீங்க. அவங்க அம்மா வீட்டில் உங்களை பற்றி யாராவது குறை சொன்னால் அதை உடனே மறுத்து பேசுவாங்க. உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களையும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நல்ல விதமாக கவனிச்சுக்குவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி தன்னையும் வீட்டையும் எப்பொழுதுமே அழகாக வச்சுக்குவாங்க. நீங்கள் ஆஃபீஸிலிருந்து டயர்டாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவியினுடைய முகத்தை பார்த்த உடனே உங்களுடைய கவலை சோர்வு எல்லாம் காணாமல் போயிடும். அவங்க முகத்தை பார்த்த உடனே புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு உங்களோட அவங்க அந்யோன்யமாக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கு அடக்கம், பணிவு, தர்மகுணம், சமயோஜித புத்தி, தெளிந்த அறிவு, ஆழ்ந்த சிந்தனை எல்லாமே இருக்கும். அவங்க குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாலும் இன்றைய உலகிற்கு தேவையான பொது அறிவு விஷயங்களில் அப்டேட்டடாக இருப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் நல்ல விதமாக தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமான இல்லறத்தை நடத்துவீங்க. உங்களைப் போலவே உங்களுக்கு வரக்கூடிய மனைவி விருந்தினர்களை நல்ல விதமாக உபசரிப்பாங்க. அது உங்கள் வீட்டு விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் சமமாக பார்ப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இருப்பதை கொண்டு திருப்தி அடைவாங்க. அளவுக்கு மீறிய ஆசையோ பேராசையோ அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் நீங்களும் எதிர்கால தேவைக்கான திட்டங்களை கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் நீங்களும் சந்தோஷமாக அந்யோன்யமாக குடும்பத்தை நடத்துகிறத கண்டு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகம் பெற்றிருப்பாங்க. மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க. அழகு தேவதையாகவும் அதிர்ஷ்ட தேவதையாகவும் விளங்கக்கூடிய அவங்கள நீங்கள் திருமணம் செய்த பிறகு வாழ்க்கையில் பன்மடங்கு உயர்ந்த நிலையை அடைவீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்களுடைய தனநிலை திருமணம் செய்த பிறகு பன்மடங்கு உயரும். இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து மிக்க ஒரு நபராக வளம் வருவீங்க.
உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை குளம் தலைக்க வந்த குளமகளாக எண்ணி உங்கள் அம்மா அப்பா கொண்டாடுவாங்க. அதை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்வீங்க. வரக்கூடிய மனைவிக்கு அழகு, படிப்பு, வேலை, நல்ல குணம் இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது. வரக்கூடிய மனைவிக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இதையெல்லாம் இருக்கா அப்படின்னு திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணினுடைய ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை நல்லா ஆராய்ந்து பார்த்துக்கணும். மேற்சொன்ன விஷயங்கள்லாம் நல்ல விதமாக இருந்தால் தான் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும். நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் இனிமையான இல்லறத்தை நடத்த முடியும். நல்ல சந்ததிகளை பெற்றெடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இதுவரையில் சொன்ன நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மேற்சொன்னபடி சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். கிரகங்களும் தசாபுத்திகளும் சாதகமான அமைப்பில் இல்லை என்றால் மேற்சொன்ன பலன்களுக்கு எதிர்மாறான பலன்களும் தடைகளையும் ஏற்படுத்தும். என்ன வியூவர்ஸ், உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் காண்டாக்ட் நம்பர் 7397007352. சரி, இப்போ லைக் போடுற நேரம் வந்தாச்சு. அப்படியே ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.